இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பதிவை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்று நான் பார்க்குறக்கு ஒரு முக்கியமான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்னலே இல்லாத ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு டவுன் அதாவது வந்து பிளைன் ஏரியாவாக இருக்கும், ஆனால் வந்து வில்லேஜாக இருக்கும், அங்கே வந்து சிக்னல் ப்ராப்ளம் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏரியாவில் வந்துட்டு அங்கங்கே சின்ன சின்ன குன்றுகள் வந்து இருக்கிறதுனால இந்த டவர் அமைச்சிருந்தாலும் அது வந்து சரியாக வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகாது. இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு ஷாப்போ இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஆன்லைன் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கு வந்து முக்கியமாக இன்டர்நெட் தேவை, சிக்னல் தேவை. ஆனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இல்லாத இருக்கிற சூழ்நிலையில் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தாங்க பார்த்திங்கன்னா சிக்னல் ரிப்பீட்டர் அல்லது சிக்னல் பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு மிஷினை வச்சு தான் ஃபுல்லாக சிக்னலை நம்ம கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இது செட்டப் பண்ணி ஒர்க்கிங் ஆகிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒன்று புதுசாக எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் இப்போ வந்து அது நான் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குதுங்க, ஆனால் இருந்தாலும் நான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்குங்க எனக்கு. நான் வந்து அங்கே ஒரு இந்தியா மார்ட் மூலமாக வந்துட்டு ஒருத்தரை பிடிச்சி அவங்க மூலமாக தான் வந்து நான் வந்து இதை வாங்கியிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏரியாங்க, மலைப்பகுதி. ஆனால் இங்கே வந்து சிக்னல் ப்ராப்ளம், நெட் யூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோங்க. சிக்னல் வந்து எந்த டைரெக்ஷனில் டவர் சிக்னல் வருதோ அந்த பக்கம் பார்த்து மேல் ஆண்டனாவெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து நம்ம சிக்னல் ப்ராப்ளம் வராமல் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு என்னெல்லாம் அந்த பாக்ஸ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கொஞ்சமாக இருக்கிற கேபிள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஆமினி செல்லிங் அப்படிங்கிற ஆண்டனாவை வந்து கனெக்ட் பண்ணுறதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அவுட்டோரில் வைக்கிற ஆண்டனாவிலேருந்து வர ஒயருங்க. அது இது வந்து எல்எம்ஆர் கேபிளுங்க. இதில் வந்து ஒரு நாலு டைப்பில் கேபிள் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து சிக்னல் கிடைக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ஆமினி செல்லிங் ஆண்டனா. இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி தொங்கவிட்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு சிக்னலை வந்து வெளியே வந்து ஃபுல்லாக தள்ளும். அதை வந்து நம்ம மொபைலில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 2x3 dpi வந்து சிக்னலாக நமக்கு வெளியே வந்து ரிப்பீட் பண்ணுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாவே எல்லா சிக்னல் ரிப்பீட்டருமே வந்து சைனீஸ் பிராண்டு தான். நம்ம நாட்டில் வந்து டெல்லியிலே வந்து பண்ணுறாங்க, டெல்லியிலே வந்து ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அசம்பிள் பண்ணுறாங்க. அதனால் வந்து வாரண்டி குவாலிட்டி இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இதுக்குள்ளே இருக்கிறதா வந்து ஆம்ப்ளிஃபையருங்க. இதுதான் வந்து நம்ம சிக்னலை வாங்கி வீட்டுக்குள்ளே ஃபுல் டவர் கொடுக்கறதுக்கான ஒரு மெஷினுங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இதில் ஒரு யூசர் மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ராவல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் இந்த கம்பெனியை வந்து அவங்க வந்து உண்மையாகவே வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஃபேக்டான கம்பெனி கிடையாது.
இப்போ எதனால கம்ப்ளைண்ட் அப்படின்னா வந்து இவங்க வந்து நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க. 1 இயர் வாரண்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் டிசிஎஸ்ஏ 3G அப்படிங்கிற மாதிரி காமிக்குதுங்க. ஜிஎஸ்எம் வந்து 2G வருங்க. அந்த டிசிஎஸ் வந்துட்டு வந்து 4G டவர் வந்து நமக்கு கொடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3G பார்த்தீங்கன்னா 2900 பேண்டு தாங்க வந்து அது 3G. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஜியோவில் வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1800 பேண்டு தாங்க எடுக்குது. 1800 பேண்டு வந்து ரேட்டு கம்மிங்க. அதுக்கு மேலே வந்து ஜியோவில் வந்து இப்போ 2300 ப்ளஸ் 2300 அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப அதுக்கு வந்து நம்ம ஆம்ப்ளிஃபையர் வாங்குறப்ப வந்து ரேட்டு அதிகங்க. ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்துட்டு நம்ம வந்து 4 ஆண்டனா மூலமாக நம்ம பிரிச்சுக்கலாம். அப்படி நம்ம பிரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்துட்டு 4 ரூம் இருக்குது, ஒரு பில்டிங்காக இருக்குது. அதில் 4 ரூமுக்கு நமக்கு சிக்னல் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு ட்ராவல் சார்ஜர் இருக்குது. நார்மலாக எல்லாமே வந்து எவ்வளோ அவுட்புட் தருதோ அது தாங்க இதை கொடுத்துருக்காங்க. 5 வோல்டேஜ் தான் கொடுக்குறது அவுட்புட்டு. நம்ம செட்டப் பண்ணுறது வந்து ஈஸி தாங்க. ஆனால் வந்து நமக்கு அப்படி டவுட்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த யூசர் மெனு கார்டை பயன்படுத்தி நம்ம வந்து செட்டப் பண்ணிக்கலாங்க. வீடியோ லென்த்தாக போகுதுன்னு பார்க்காதுங்க, கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தா தான் நமக்கு தெரியும் இதோட செட்டப்லாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அவுட்டோரில் வெளியில் வைக்கிற எந்த இடத்துல சிக்னல் கிடைக்குதுன்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோமோ அந்த இடத்துல வைக்கிற ஆண்டனாங்க. இது பெருசாக ஒரு போஸ்டல் கம்பம் வந்து அடிச்சுட்டு அது மேலே வந்து நம்ம இதை செட்டப் பண்ணி கேபிள் மூலமாக உள்ளே கொண்டு போகிறதுங்க. இந்த ஆண்டனா பார்த்திங்கன்னா வந்து இது வந்து கம்ப்ளைண்ட் ஆகுதுங்க. அதனால் நம்ம வாங்குறப்ப வந்து பேட்ச் பேடல் ஆண்டனா வாங்குறது நமக்கு நல்லாயிருக்கும். இந்த ஆண்டனா பார்த்திங்கன்னா வந்துட்டு என்ன சொல்கிறதுனா இது வந்து ஜியோ வந்து சப்போர்ட் ஆகலைங்க. பிஎஸ்என்எல் எடுக்குது, ஏர்டெல், வோடஃபோன், இது ஐடியா இது எல்லாமே எடுக்குதுங்க. ஆனால் வந்து ஜியோவை மட்டும் எடுத்துக்கலைங்க, என்னான்னு தெரியல. அதனால் வந்து இந்த ஆண்டனா மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டு நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அவங்க வந்து வேறு ஒரு அவுட்டோரில் வைக்கிற வேறு ஒரு ஆண்டனா, ஆமனி செல்லிங் ஆண்டனா, அது வந்து வேறு மாதிரி இருக்குங்க. அது குச்சி டைப்பில் இருக்கும். அதை வந்து அனுப்பியிருந்தாங்க. அதோட வீடியோ வந்து அடுத்ததில் நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூவெல்லாம் மாட்டிட்டு நம்ம வந்து செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டிலே வந்து கிடைக்குதுங்க. சென்னை, கோயம்புத்தூரில் வந்து கிடைக்குதுங்க. ஆனால் வந்துட்டு அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணாக்க நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஏகப்பட்ட ரேட்டு வந்து சொல்கிறாங்கங்க. இன்ஸ்டாலேஷன்கள்லாம் தனியாக சார்ஜ் தர மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்களே வந்து ஈஸியாக செட்டப்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பாக்ஸ்குள்ளே போட்டு இதோட செட்டப் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூங்கில் மரத்தை வெட்டி அதுக்கு மேலே வந்து ஆண்டனாவை கட்டியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் வந்து நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ரிசீவர்ஸ் மட்டும்தான், ஆம்ப்ளிஃபையர் மட்டும்தான் நம்ம மாற்றி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் தான் வந்து சிக்னல் கிடைக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நேராக மேலே ஆண்டனாவிலேருந்து வர ஒயர் வந்துட்டு நேராக இந்த கேபிள் வந்து உள்ள வீட்டுக்குள்ளே போயிடுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா இது டேரெக்டாக நேராக போயிட்டு ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிற ரிசீவர் ஆம்ப்ளிஃபையருக்கு தான் வந்துட்டு இது வந்து சார்ஜ் போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுங்க. இது வந்து 1 இயர், ஒரு 2 இயராக இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குங்க. நல்லாவே இருக்குது. இதுவரை கம்ப்ளைண்ட் இல்லை.
ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு இடி மின்னல் மழை பெய்கிற டைம்லலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து மேலேருந்து வர ஆண்டனா வேறு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இந்த புது ஆம்ப்ளிஃபையரை வந்துட்டு இந்த ரிசீவரை வந்துட்டு இப்போ நம்ம மேலேருந்து ஒரு ஆண்டெனா ஒயர் கேபிளில் வந்துட்டு இதில் வந்து இந்த கனெக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் வந்துட்டு மொபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற கனெக்டரில் வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணுற அந்த ஆம்னி செல்லிங் ஆண்டனாவோட கேபிளை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இதுக்கான சார்ஜர் கேபிளை வந்து நம்ம வந்து சரியாக பவர் கொடுத்துடணும். பார்த்திங்கன்னா இதுக்கு சார்ஜர் பின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஏற்கனவே இருந்த சார்ஜர் பின் வந்து இதுக்கு செட் ஆகலைங்க, அதனால் வந்து இது கூட வந்ததை வந்து இப்போ செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணி பார்ப்போம், பவர் வந்தோன்னா என்ன பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் வந்துருச்சு, இப்போ வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2G 3G 4G எல்லாமே அதில் வந்து சிக்னல் வரதான் வந்து அது வந்து இண்டிகேட் பண்ணுதுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு சிக்னல் வருதான்னு பார்த்துட்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸ்பீடு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆண்டனா வந்து சரியான டைரக்ஷனில் இல்லைன்னு அர்த்தங்க. மேலே வந்து எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து 2-3 பாயிண்ட் சிக்னலாவது மேலே வந்து நம்ம அவுட்டோர் ஆண்டனா வைக்கிற இடத்துல இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து சிக்னல் வந்து ரிப்பீட் பண்ணுற ஆம்னி செல்லிங் ஆண்டனாங்க. பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைக்கு சிக்னல் வந்துருச்சு. ஜியோஃபையோடைய ஒய்ஃபை தாங்க, ரவுட்டருக்கு வந்து சிக்னல் கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து இருக்கா அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபுல் சிக்னல் இருக்குது. இப்போ பார்த்தா இது வந்து ஜியோ தாங்க, ஜியோ வந்து ஃபுல் சிக்னல் இருக்குது. குரோமில் போயிட்டு நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து இப்போ பண்ணி பார்ப்போம்.
இப்போ வந்து ஸ்பீடு காமிக்கல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வர் கம்ப்ளைண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 0.67 வரையும் போயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜியோஃபை ஸ்பீடு டெஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நம்ம இந்த டேப் மூலமாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைவ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எதோ வந்து தேவை அப்படின்னா, இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 1 MBPS-க்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது, ஆனால் இதுவே வந்து நைட் டைமில் வந்து நல்லா அதிகமாக கிடைக்குதுங்க. 4 MBPS வரைக்கும் கிடைக்குது. ஆனால் பகலில் கூடமே ஒரு சில நேரம் வந்து 3 MBPS எல்லாம் கூட கிடைக்கும். ஆனால் வந்து ஆண்டெனா வந்து இப்போ சரியான பொசிஷன்னு இல்லை போல் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடு தான் காமிச்சதே தவிர, ஆனால் வந்து அப்லோட் ஸ்பீடு வந்து காமிக்கலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபுல் சிக்னல் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். வெளியில் என்ன சிக்னல் கிடைக்குமோ அது ஃபுல்லுமே நமக்கு கிடைக்குங்க எல்லா நெட்வொர்க்குமே. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்கள் யூடியூப் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் வர அனைத்து வீடியோவும் பார்த்து பயன்பெறுங்க. நம்ம யூடியூப் சேனலில் வர வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.